ஸ்டெர்லைட்டுக்கு சில கேள்விகளை நாம் கேட்கணும். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில் ஆண்டு உற்பத்தி 400,000 டன். இதை விரிவு செய்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய காப்பரும் 1,000 கோடி லாபமும் கிடைக்கும். காப்பர் உங்களுக்கு கேன்சர் எங்கள் குழந்தைகளுக்கா? எந்த அரசுமே எங்களை கண்டுக்கிடல. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்லுது. ஆனா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிறுத்தி வச்சிருக்குன்னு தான் சொல்லுதே தவிர, ஆனா வேலைகள்லாம் நல்லா நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாநில அரசுகள் எங்களுக்கு ஆதரவு தருதுன்னா இங்க வரணும். ஆனா சும்மா ஏசி காத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்க கூடாது. இங்க வந்து நாங்க புயலுக்குள்ள இருந்து செத்துக்கிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு தெரியல. அடுத்த கேள்வி, இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையினுடைய ஓனர் எங்க தூத்துக்குடியில எங்க சார் இருக்கீங்க? விவேகானந்தர் திருவா. தூத்துக்குடி பக்கத்தில் எங்கே? இல்லை இல்லை, லண்டனில் சொகுசு பங்களாவில். ரொம்ப சந்தோஷமா, நல்ல காற்றை சுவாசித்து கொண்டிருக்கும் அந்த ஸ்டெர்லைட் வேதாந்தா ஓனரினுடைய குழந்தைகள் தூத்துக்குடியில் வந்து தங்கி படிக்கலாமே. என் பேரு ஜூலி. ஸ்டெர்லைட்டால் என் குடும்பம் எப்படி பாதிச்சிருக்குன்னு நான் உங்கள்கிட்ட பேசணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இதுக்கு முன்னுக்கு வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையும் மூடணும். 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் குடும்பம் எத்தனை 20 வருஷம் ஆகும் எனக்கு கல்யாணம் கட்டி நிம்மதியாக நாங்கள் இருந்தோம். நல்ல சந்தோஷமா குடும்பம் நடத்தினோம். இன்னைக்கு 4 மாசமா இதே புற்று நோய் வந்து என் கணவர் படுத்த படுக்கையா இருக்காரு. என் கணவரை பாருங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க எல்லாரும் பாருங்க என் கணவரை. 1997 ஜூலை மாதம், ஒரு கருப்பு ஜூலை மாதம், அந்த மாதத்துல விஷவாயு கசிந்து 150 தமிழர்கள் சுருண்டு கீழே விழுந்து துடி துடிச்சாங்க. அதற்கு காரணம் இதே ஸ்டெர்லைட். 1999 தூத்துக்குடியில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த ஆல் இண்டியா ரேடியோவினுடைய ஊழியர்கள் மயங்கி நெஞ்ச பிடிச்சு கீழே விழுந்தாங்க. அதற்கு காரணமும் இதே ஸ்டெர்லைட். வாழ விடுங்க. இதே மாதிரி சுத்து வட்டாரத்துல இருக்கிற என் அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி மாதிரி எல்லாரும் என் உறவு. என் அண்ணன் அண்ணன் பிள்ளைல அண்ணன் பொண்டாட்டி எல்லாரும் குடும்பமா வாழணும். நான் தான் என் குடும்பத்தை பறி கொடுத்துட்டேயா. ஐயா ஜல்லிக்கட்டுக்கு எல்லாரும் போராடினீங்களே, என் கண்ணீரை பாருங்க. இந்த நிலைமை தூத்துக்குடியில யாருக்கும் வர வேண்டாயா. தயவு செஞ்சு அதன் விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தூத்துக்குடியில் 15,000 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற்றது. ஆலையை மூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பல முறை நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கு அரசு செவிசாய்க்காதது இப்பகுதி மக்களை நிறையவே விரக்தி அடைய வைத்திருக்கிறது. இதனால் பொறுமை இழந்த மக்கள் தற்போது தன்னெழுச்சியாகவே போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடி மண்ணில் இருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காகவே குடும்பத்துடன் இப்போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடியிருக்கின்றார்கள் என்றால் தன்னெழுச்சியாக வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டெர்லைட்டால் பாதிக்கப்பட்டு அதை உணர்ந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். எனவே